वेदांताचार्यवर्गो मे समिधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अये दयालो वरदक्षमानिधे विशेषतो विश्वजनीन विश्वदा हितज्ञ सर्वज्ञ समग्रशक्तिक प्रसह्य मां प्रापय दास्यमेव ते। அற்புதமான ஸ்லோகம், அழ்வன் வார்த்தைக்கு கேட்கணுமா? இந்த ஸ்லோகத்துல அழ்வான் தேவபெருமாளிடத்துல தான் கைங்கரியம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. இதற்கு முன் ஸ்லோகத்துல நிரீட்சித்தும் விருணேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன், உம சேவிக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணேன். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்தா போருமா, பார்த்தா போருமா, பெருமாளை தேவிச்சா மாத்திரம் போருமா? என்னக்க அது போராதுன்னு தோணிட்டு தான் இருக்கு. ஆகையால இது என்ன, அந்த தேவிக்கிறதுலயும் வந்து கண்டேன் கமல மலர் பாதம் ஆழ்வார் சாதிக்கிறது, அந்த பெருமாளுடைய திருவடியை நான் சேவிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சேவிச்சதுக்கு தாற்பயம் என்னன்னா, சேவிச்சத்தனுடைய பலன் என்னன்னா, தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுக. அவனுக்கு எப்பவும் கைங்கரியம் பண்றதுக்காக தான் அந்த சேவையே. அந்த சேவையில புத்தி போகணும், கைங்கரியத்துல புத்தி போகணும். அததான் இப்ப இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற. இதுல ஒவ்வொரு பதம் எல்லாம் தேவபெருமானுக்கு சம்போதனம். தேவபெருமானும் ஒவ்வொரு சப்தத்தாலையும் கூப்பிடுற அற்புதமான சப்தங்கள் ஒன்னு ஒன்னும் அதை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அயே தயாளோ வரதக்ஷமானிதே, எடுக்கச்சே தயாளோன்னு சொல்லி, இந்த தயாளோன்னு சொல்லிட்டு சொல்லச்சே வேற ஒண்ணுமே வேண்டாம். அவர் பேரருளாள், அருளாழி எம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றும் என் நஞ்சம் கோயில் கண்ட, திருமாமகளை பெற்று என் நஞ்சம் கோயில் கண்ட பேரருளாளன் என்றும் சொல்லி சொல்ற. அந்த தயாளோன்னு சொல்றதுனாலயே போறோம் வந்து என்ன தயாளுன்றதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பெருமாளிடத்துல இருக்கிற குணம் ஒரு விசேஷமான குணம். தயன்னா என்னதுன்றத முதல்ல பாருங்க. தய அப்படின்னு சொன்னோம்னாக்க அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணம், ஈவு இரக்கம் என்று சொல்றாள். அந்த இரக்க குணத்தை தான் தயன்றத சொல்ல சொல்ற. அதை டிஃபைன் பண்ணுமே, தயன்றது என்னன்றத தீர்மானம் பண்ணுமே. என்ன எத்தனேஷு மனுஷியானாம் பசம் பவதி துக்கிதான்னு சொல்ற ராமர் என்ன பண்ணுவாரா, அங்க அவருடைய லோகத்துல யாருக்கானா எதனா ஒரு சிரமம் வந்துருக்குன்னா தனக்கே வந்துட்டு மாதிரி நினைச்சுட்டு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லி சொல்லுவா. இப்ப அதுதான் தயான்னு சொல்லி சொல்றதா? எதை சொல்றதுன்னா, தயான்றது பரதுக்க நிராகரண இச்சா தயா. இதுதான் சுவாமி தேசிகன், பாஷ்யக்காரர் முதலியவர்கள்லாம் தீர்மானம் செய்த விஷயம். தயன்றது பிறர்படும் துக்கத்தை பார்த்து தானும் அழுதுட்டு உட்காந்துருந்தாக்கா அதுக்கு தயன்னு பேர் கிடையாது. பிறர்படும் துக்கத்தை பார்த்து அதை போக்கணுன்ற எண்ணம் இருந்துருக்க அதுதான் வந்து தயன்றது. இப்ப தயாளு அந்த தயன்னும் குணத்தை உடையவனாக இருந்துருக்கிறவர் அப்படின்னு, ஏ தயாளு அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த திருமாவளை கூப்பிடுச்சு, அப்பா தயாளுவாக இருந்துருக்கேன்னு முதல் சம்போதம். நான் இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டேன்னாக்க இந்த கஷ்டப்படுறத ஒன்னால நீ பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க. நீ பெரிய தயாளுவாக இருக்கிற அப்படின்னால உனக்கு சுவாபாவிகமாகவே ஏற்பட்டுடும் என்னுடைய துக்கத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு இச்சை. ஆகையால அந்த
பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய தேவ பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய அந்த குணத்தை இட்டு முதல்ல சொல்லி கூப்பிடுறார் தயாளோ என்று சொல்றார். இன்னொரு விஷயம், இன்னொரு இது என்னன்னா, நமக்கு ஒரு துக்கம் வந்துட்டுனாக்க நமக்குன்னா யாருன்னா அவரிடத்துல சரணாகதி பண்ணவா. பிரபன்னாளுக்கு, பிரபன்னாளுக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா தனக்கே துக்கம் வந்த மாதிரி பெருமாள் எண்ணுகிறார். இதுதான் விசேஷம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பெருமாளுக்கு நமே துவேஷ்யோஸ்தி கஷ்டனாங்க. எனக்கு விருப்பு வெறுப்புன்றது எதுவுமே கிடையாது, எனக்கு யாரும் எதிரியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே எனக்கு அனுகூலமானவாள் தான் பெருமாளுடைய வார்த்தை. துரியோதனன் கேட்கிறான், நீ ஏன்பா இங்கெல்லாம் சாப்பிடாத எங்கேயோ போய் விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தேன்னு கண்ணனை பார்த்து கேட்கிற. திடதன்ன போக்தவியம் திடந்தன் ஐவ போஜயத்துன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குப்பா. எதிரிகளுடைய வீட்டுல சாப்பிடவும் கூடாது, எதிரிகளை நம்ம வீட்டுல சாப்பிட பண்ணி வைக்கவும் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குப்பா, ஆகையில நான் சாப்பிடல அப்படின்னா. அப்ப துரியோதனன் கேட்கிறான், எனக்கும் உனக்கும் என்னப்பா சண்டை இருக்குன்னா. உனக்கும் எனக்கும் சண்டை இல்ல, பாண்டவான் துஷிதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகான். அப்பா நீ என்ன பண்றன்னு, பாண்டவர்களை நீ வந்து எதிர்க்கிற, அவர்களை நீ உன்னுடைய விரோதியாக நீ பாவிக்கிற, ஆகையால பாண்டவள்லாம் யாருன்னா மம பிராணாகி பாண்டவாகன்னு. அவள்லாம் எனக்கு ஆத்மாவா இருக்கா, நான் அவளுக்கு சரீரமா இருந்துருக்கேன். அஜ்ஞானி தோ ஆத்மயமே மத்தம்னு என்ன அவ மொத்த பேரும் அந்த கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணவா. ஆகையால சொல்றார் பெருமாள், அப்ப நாம மொத்த பேரும் எம்பெருமான் இடத்துல யார் யார் இடத்துலாம் யார் யாரெல்லாம் அந்த தேவ பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிருக்காளோ அவளுக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா அந்த துக்கத்தை பெருமாள் தாங்கின்னு இருக்க மாட்டேன். அதை ஞாபகப்படுத்துறான் இவர் தயாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துக்கத்தை போகடிக்கணும்ன்ற இச்சை தனக்கே துக்கம் வந்ததுன்னாக்க தான் தாங்கி போயிறான்னு. ஆகையால நீர் வந்து எனக்கு வர துக்கத்தை உமக்கு வர துக்கமாவே நீர் நினைச்சுக்கிறதுனால இந்த துக்கத்தை நீர் தாங்கிப்பு, எப்படி நீர் தாங்கிப்பே, ஆகையில நீர் தயாளுவாச்சேன்றத சொல்லி சொல்ற. உமக்கு என்னன்னா அவ்வளவு பெரிய துக்கம் வந்துட்டுன்னு கேட்கிற. நான் உமக்கு கைங்கரியம், உமக்கு கைங்கரியம் பண்ண நிலையில இல்லாத போயிட்டேன்னா அது துக்கம்தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பிரார்த்திச்ச இந்த புறக்கண்ணை கூட உமக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் கேட்கிறேன். அந்த கைங்கரியத்துல ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா அது எனக்கு துக்கம்தானே, இந்த துக்கத்தை நீர் எப்படி பார்த்துன்ற பேர் நீர் தயாளுவாச்சேன்னு அந்த தேவ பெருமாளை பார்த்து சொல்ற, சம்போதனம் பண்ற. அயே தயாளு என்று சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா பாக்குறேன் அந்த தேவ பெருமாளை வரதான்னு கூப்பிடுறேன். வரதா வரதான்னா வரந்ததா தீட்டி வரதான்னு அர்த்தம். அவர் வரதத்தை கொடுக்குறேன்னாக்கா இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான சிவசங்கத்தை சுவாமி அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கு. தயாளுன்றதுக்கு தயா சப்தத்தினால தயையை உடையவன் தயாளு, தயா சப்தத்தினால பெரிய பிராட்டி பெருந்தேவி தாயார் சொல்லப்படுகிறார்னு சொல்றாரு. தயசையும் சீனிவாசத்தே கருணாம் இவர் ரூபிணியும்னு சொல்லி சொல்ற. தயைக்கு ஒரு தயான்ற குணத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கறதா இருந்தாக்க அந்த உருவம் என்ன உருவமாக இருக்கும்னா பெரிய பிராட்டியினுடைய உருவமாக தான் இருக்கும். ஆகையல்ல அந்த தேவ பெருமாள்மா தனியா இல்லையா தயாளோன்னு சொல்றதுனால பெரிய பிராட்டியாரோட கூட இருந்துட்டு இருக்கிறவ. ஆகையால இங்க தயாளோன்னு சொல்றதுனால பெருந்தேவி தாயாரோட எழுந்துட்டு இருக்கிறது தான் இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றாருன்னு சொல்லி சொல்ற. தேவியா காருண்ய ரூபயான்னு சொல்லிட்டு காரணம் அந்த கருணைக்கே ஒரு உருவம் கொடுத்தாக்க எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பாளா. ஆகையால கிருபையா பரியபாலயத்துன்னு எல்லாம் இந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல சொல்றது வந்து யாரு சொல்றதுன்னா பெருந்தேவி தாயார் தான் சொல்றதுன்னு சொல்ற. பாரேட்சணேபி மிஷதி துவை நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரா என்று வரதராஜ பஞ்சாயத்துலயும் சுவாமி சாச்சிருக்க. ஆகையால தயாளுன்றதுனால தாயாரோட கூட இருந்துருக்கு. தாயார் எப்பவும் நமக்கு கஷ்டம் வந்து அவ பார்த்துட்டு இருப்பாளான்னா தாயாரோட கூட பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறதுனால அவரை பார்த்து சொல்றார் தயாளோ என்பதாக சொல்றார். க்ஷமானிதேன்ற ஒரு சப்தத்தை சொல்றார் அடுத்தது. க்ஷமானிதே என்ன சொன்னமான இங்க பொறுமைக்கு ஒரு நிதியாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்காருன்னு சொல்லி சொல்றேன்.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு அர்த்தம் சொல்லுவா. முதல்ல மீதி அர்த்தத்தை சொல்லிட்டு சிறர் சொல்ற அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய அர்த்தத்தை நான் சொல்லுவேன். சரணாகதி பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணமனாக்க அந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன பூர்வாக்கங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் பெருமாள் பலன் கொடுக்க விட்டாத பண்ணிடுறார். அத்தனை பாப்பங்கள் எல்லாவற்றையும் பாப்பம் பலன் கொடுக்க விட்டாத பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றார். அது ஊகுமுள்ள எப்படி நெருப்புல போட்டாக்க பொசுங்கி போயிடுறதோ அந்த மாதிரி பாப்பங்கள்லாம் பொசுங்கி போயிடும் சொல்லி சொல்ற. பிராரப்த கர்மான்றது ஒரு கர்மா, அந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா. நாமளே அதை ஒத்துட்டோம், பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதாவது இந்த சரீரம் இருக்கிறதுக்கு எவ்வளவு தேவையான உண்டானதான பிராரப்த கர்மா உன்னுடைய எந்த அம்சம் உண்டோ அது வரைக்கும் நான் வந்து அப்படியே ஏத்துக்கிறேன், நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு நாம சொல்லிட்டோம். இப்ப உத்தராங்கம்னு புத்திபூர்வமாக பண்ணக்கூடியது, அபுத்திபூர்வகமாக புத்திபூர்வகமாக பண்ணாத பாப்பங்கள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நம்மளிடத்துல அந்த பாப்பங்களுடைய பலன் நம்மள்ட ஒட்டாது. ஆகையால அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புத்திபூர்வமாக ஒரு பாப்பம் பண்ணமானாக்க அந்த பாப்பத்துக்கு தண்டனைக்கும் அனுபவிச்சுதான் நாம் ஆகணும். இல்ல அதுக்கு பிராயசித்த பிரபத்தியான பண்ணிக்கணும். ரெண்டும் பண்ணலைன்னா பெருமாள் நம்மள ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. அப்போ பெருமாள் என்ன பிராயசித்த பிரபத்தி பண்ணலைன்னா தண்டனைய கொடுத்து ரட்சிப்பேன். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற கமாநிதேன்ற பொறுத்துக்கிறது. பெருமாள் இடத்துல வரைச்சே சில பேர் சொல்லி சொல்ற பூர்வாங்கங்களை எப்படி பொறுத்துக்கிறேரோ அந்த மாதிரி நாம பண்ண உத்தராகங்களையும் பொறுத்துக்க மாட்டேறான்னு பெருமாள் நம்மளுடைய பிரபத்தியினுடைய மகாத்மத்தினால நமக்கு புத்திபூர்வமாகவே நாம் சரணாகதி பண்ண பிற்பாடு தப்பு பண்ணமானாக்க அதையும் பெருமாள் பொறுத்து பேர்னு சொல்லலாமேன்னு சில பேருடைய அபிப்பிராயம். அப்படி சொன்னோம்னா என்ன ஆகும்னா சாஸ்திரமே கெட்டு போயிடும். ஏன்னா இந்த பாப்பம் பண்ணாக்கா இதுக்கு இந்த பலன்னு சொல்ற சாஸ்திரமே கெட்டு போயிடும். சரணாகதி பண்ணிட்டு யார் எந்த வேணா தப்பு பண்ணலாம்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அந்த சாஸ்திரத்தை எப்பவுமே கட்டு போறதுக்கு பெருமாள் விடவே மாட்டேன். சாஸ்திரம் அப்படியே தான் இருக்கணும், சாஸ்திரத்துல சொன்னதை மாத்தவே மாட்டேன். அப்பதான் பெருமாள் என்ன பண்ணுவார்னா கமாநிதி பொறுத்துக்கிறார்னா எப்படி பொறுத்துக்கிறார்னா நம்மள மறுபடியும் அவரிடத்துல இந்த பாப்பங்கள்லாம் பண்ணதுக்காக சரணாகதி பண்ண வைக்கிறார். அப்படியும் பண்ணாத ஒரு கடின பிரகிருத்தியா இருந்ததுனாக்க வேலிட்டு பாயும் இடத்துலே முள்ளிட்டு பாயுமா போலேன்னா இவன் பண்ண தப்புக்கு கழுவுல ஏத்தணும், வேலால குத்தணும் அவனு. அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்குது. தண்டனையே கொடுக்காத பெருமாள் ஒரு நாளும் நம்ம நம்மள ரட்சிக்க மாட்டேன். தண்டனை கொடுக்கறதும் நமக்கு ரட்சணம் தான். ஆகையால பெருமாள் கமாநிதி பொறுத்துக்கிறார். எப்படி பொறுத்துக்கிறாருனாக்க இந்த மாதிரி பொறுத்துக்கிறார். நமக்கு சின்னதான தண்டனையை கொடுத்து பொறுத்துக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அயேதயாளோ வரதக்ஷமானிதேன்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றோம். இந்த க்ஷமானிதேன்னு சொல்லச்சே அப்ப என் விஷயத்துல பொறுத்துக்கிறவராக இருக்கேன்னா எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கும். கல்பகோட்டி சத்தையனாப்பி நட்டமாமி வசுந்தரேன்னு சொல்லி சொல்ற. சில சில தப்பு பண்ணவாளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு பெருமான் சொல்ற. அந்த மாதிரி அவ மாதிரி என்ன ஏதானா சேர்த்துட்டேருனாக்கா என்ன பண்றதுன்னு ஒரு விஷயம். ஐயோ என் விஷயத்துல அப்படிப்பட்ட ஒரு நிகிரகம் இடத்துல வந்துடுச்சுனாக்கா நான் என்ன பண்றது, எப்படிதான் நான் வெளியில வர்றதுன்னு ஒரு சந்தேகம் வருதான். அப்ப அந்த இடத்துல கூட சர்வ பாப்பேபியோ மோட்சேஷ்யாமின்னு சொல்லச்சே இப்போ எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுவிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கல்பகோட்டி சத்தியநாபி நட்சமான வசுந்தரேன்னு சொல்லியிருக்க, அவளை எப்படி அவளை வந்து அவளுக்கும் அவளும் சரணாகதி பண்ணாள்னாக்கா எப்படி அவளுக்கு மோட்சம் வரும்னு எல்லாம் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கெல்லாம் விஸ்தாரமான பதில ரகசத்திர விசாரத்துல நாம தெரிவிச்சோமானாக்கா அது எல்லாத்துக்கும் பதில் வரும். ஆகையில விஸ்தாரத்துக்கு பயந்து மீதி எத்தனையோ சம்போதனங்கள்லாம் இருக்கு. அந்த சம்போதனங்கள்ல ஆழ்வான் அனுபவித்த விஷயத்த பார்ப்போம். அந்த இடத்துலயும் கூட பார்த்தோமானாக்க பிரபத்திக்கு முன்ன பின்னன்றதெல்லாம் பார்க்கணும். முன்னதாக இருந்ததுன்னா பரவாயில்ல, பின்னா இருந்தாக்கா அதுக்கும் வந்து பெருமாள் ஒரு சிக்ஷையை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவேன்னு தான் அர்த்தம் இருக்கு. கமானுதேன்னு சொல்லச்சே இந்த கமான்னு சொல்றதுனால பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் சொல்ற.
அந்த பேரருளாளன் ஸ்ரீதேவி பூதேவியோட எழுந்தருளியிருக்காரா, அப்படியே அவரை மங்களா சாசனம் பண்றாராம் சமாநிதேன்னு சொல்லிட்டு. ஆகையால சாட்சாத் சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன் நிதரண சரணம் பிரபத்தேன்னு சொல்றார். அந்த க்ஷமா நிதியாக இருந்திருக்கிறவர், க்ஷமைக்கு நிதியாக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். ஆகையால அவளோடு பூமி ஸ்ரீ பூமி நீளா சமயத்தராக தேவப்பெருமாள் எழுந்தருளியிருக்கார் என்பது வியாக்கியான விசேஷத்துல சொல்லி பாக்குறது. இந்த விசேஷங்களை சொல்லி சொல்றார். அவ ரெண்டு பேரும் இருந்துட்டாக்க அப்புறமா என்ன வேணும், நம்மளுக்கு எதனா ஒரு கஷ்டத்தை வரும்படியா விடுவாளன்னு அவ ரெண்டு பேரும் சொல்லி சொல்றார். விசேஷத்தோ விஸ்வஜனீன என்பதாக சொல்றார். அற்புதமான ஒரு வார்த்தை இது. எல்லா ஜனங்களுக்கும் ஹிதேஷியாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். விஸ்வஜனீனான்னு சொல்றதுனால சர்வஜனங்களுக்கும் ஹிதேஷியாக இருந்துருக்கேன்னு சொல்லச்சு, எனக்கு மாத்திரம் கிடையாது அது. எனக்கு நீ ஹிதத்தை நீ பண்ண மாட்டியா நீ அப்படின்னு அர்த்தம். விஸ்வஜனீனான்னு சொல்றதுல இருந்து என்னை தவிர மீதி பேர்லாம் தான் விஸ்வஜனியாடா, நான் அதுல உனக்கு சேர்ந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ற. ரட்சிதா ஜீவலோகத்திய ஸ்வஜனஸ்தித ரட்சிதான்னு சொல்லி சொல்ற ராமபிரான சொல்லச்சு. ரட்சிதா ஜீவலோகத்தியன்னு மொத்த சேதனங்களையும் ரட்சிக்கிறவராக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க ராமபிரான் எழுந்திருக்க. ஸ்வஜனஸ்தித ரட்சிதான்னு அந்த கோசல தேசத்துல இருக்கிறவா அயோத்தியில இருக்கிறவாளுக்கும் அவர் ரட்சகராக அவர் இருந்திருக்க. இப்போ ரட்சிதா ஜீவலோகத்தியான்னு சொன்னாலே போறோம், அதுலயே அடங்கிடுவான். லோகத்துல இருக்கிற எல்லா சேத்தனங்களுக்கும் ரட்சகனாக ராமன் விளங்குகிறார்னு சொல்லச்சே, கோசல ஜனபதத்துல இருக்கிறவாளோ அயோத்தியில இருக்கிறவாளோ அவளும் எல்லான்றதுல அடங்கி போயிடுறான். அப்ப என்னத்துக்கோசரம் மறுபடியும் ஸ்வஜனஸ்தித ரட்சிதான்றது என்னத்துக்காக மறுபடியும் சொல்றேன்னு கேட்ட, அதுக்காக தான் சமானிதே விசேஷதா. விசேஷதா லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் ரட்சணம் பண்றவர் தான். இன்னும் கேட்டா அதுல விசேஷமா இந்த கோசல ஜனபதத்திலையும் அயோத்தியிலையும் இருக்கிறவர்களுக்கும் விசேஷமா ரட்சணம் பண்றவராக ரட்சிதா சர்வலோகத்தையும் ஸ்வஜனஸ்தித ரட்சிதான்னு சொல்லியிருக்க. அப்படின்னால ஜீவலோக மொத்தத்தையும் ரட்சணம், அதுல அயோத்தியில இருக்கிறவாழ ராமன் ரட்சணம் பண்றதுக்கு காரணம் ஸ்வஜனஸ்தியான்னு சொல்ற விசேஷமா. ஏன்னா அன்ன சராசரங்களை வைகுந்தத்தை தின்னு சொல்லச்சு அயோத்தியில இருக்கிற சராசரங்களை தான் ஆக்கும் போனார், கோசல ஜனபதத்துல இருக்கிறவாழ் தான் ஆக்கும் போனார் அவர். அதையால ஸ்வஜனஸ்தித ரட்சிதான்னு எல்லாருக்கும் இருந்தா கூட விசேஷமாக இவாளையும் சொல்றார். விசேஷத்தா விஸ்வஜனீனான்னு சொல்லி சொல்ற. இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். நாம பாவன் தேவ பெருமாள் வரதனாக இருந்துருக்கா, நாம எதை கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரா அப்படின்னாக்க, எல்லாம் கொடுப்பேன், நாம கேட்கறது பிராமணிகமா இருந்ததுன்னா அவர் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றோம். யாச்சிதோபி சதா பக்தைஹி நாஹிதம் காரையே தரிஹின்னு சொல்லி சொல்ற. நீ நமக்கு அஹிதமானதை நாம பிரார்த்தனை பண்ணி எனக்கு அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டோமானா கூட அவர் நாம கேட்கறது கணக்கு நமக்கு அஹிதமாக கணக்கு இருந்ததுனாக்க அதை ஒரு காலம் நமக்கு கொடுக்க மாட்டேன். ஆகையால ஒரு அம்மா வந்து மரத்து நுனில இருந்து அங்கிருந்து கணக்குல இருந்து குதிக்க போற, மரத்து நுனில இருந்து குழந்தைக்கு பையன் குதிக்க போறான், இதுதான் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னாக்கா, இல்ல இல்ல நன்னா குதிப்பா உனக்கு வேணும்னா குதின்னு சொல்லுவாடான்னா சொல்ல மாட்டான். அந்த மாதிரி பெருமாள் நீ கேட்டையானாக்கா உனக்கு அது கணக்கு ஹிதம் இல்லாததா கணக்கு இருந்ததுன்னா அதை பெருமாள் கொடுக்க மாட்டேன். இப்ப விசேஷத்தோ விஸ்வஜனீனான்னு சொல்லி சொல்ற பெருமாளை பொறுத்த வரைக்கும் லோகத்துல இருக்கிற மொத்த பேருக்கும் ஹிதத்தையே செய்யறவராக இருந்துருக்க. அனாலோச்சித விசேஷ அசேஷ லோக சரண்யான்னு சொல்லி எம்பெருமானார் கத்தியத்துல சொல்ற. அனாலோச்சித விசேஷ அசேஷ லோக சரண்யம், இவனிடத்துல என்ன விசேஷம் இருக்கு, இவன் என்ன பண்ணிருக்கான், இவன் என்ன மேற்குடி பிறப்பான், இல்ல இவன் படிச்சவனா, இவன் ஆச்சாரமா இருக்கானா, அதெல்லாம் எதை பத்தியும் அவர் விசாரப்படுறது இல்லையா. அனாலோச்சிதன்னு இவனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை பத்தி இவனிடத்துல இருக்கக்கூடிய சிறப்பை பத்தி எதையுமே யோசிக்காமல் அசேஷ லோக சரண்யான்னு சொல்லி சொல்ற. இன்னார் இணையார் என்று இல்லாமல் எல்லாராலையும் சரணமாக வரைக்க தகுந்தவனாக இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமான். அப்போ விசேஷதா விஸ்வஜனீனகான்னு சொல்லி சொல்ற. அப்போ நாம என்ன பண்ண முடியும்னா,
அப்ப நான் சொல்றேன், அந்த பாஷிகாருடைய ஸ்ரீசூக்தியினுடைய அர்த்தத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்க. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் வா எச வா நரச, அதாவது காக்காவா என்ன, குரங்கா இருந்தா என்ன, ராட்சசா இருந்தா, யாரையும் பார்க்கல, எத்தையும் பார்க்கல. எதிரி படையிலேருந்து வந்த ராட்சசனுக்கும் சமமான மரியாதை கொடுக்குற, மனுஷ ஜாத்தியே இல்லாததாக இருந்துருக்கிற ஒரு வானரத்துக்கு, சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுக்குற, காக்கா பட்சி தெரியக்கு இன்னும் கேட்டா பிராட்டியின் இடத்துலயே அபச்சாரம் பண்ணின ஆர்திராபராதியாக இருந்துருக்கிற ஒரு பட்சிக்கும் பெருமாள் புகழாக இருந்திருக்கேன்னாக்க, அவர் என்ன பாக்குறார், என்ன தகுதி பாக்குறார், ஒரு தகுதியும் பார்க்கல. அவரிடத்துல சரணாகதி பண்றதுன்ற ஒரே ஒரு தகுதியை தான் அவர் பார்த்துட்டு இருக்கு. ஆகையால சரணாகதி பண்ணவாளை பொறுத்த வரைக்கும் விசேஷத்தகா விஸ்வஜனீன, ஹிதத்தையே பார்க்கிறவராக இருந்துருக்கவ, எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்துருக்கவ, அப்படிப்பட்ட தேவப்பெருமாள், அது என்ன சந்தேகமான அயே தயாளோ வரதக்ஷமா நிதே விசேஷதோ விஸ்வஜனீன விஸ்வதா. ஒவ்வொரு சம்போஷணத்திலயும் ஒரு விஷயம், விஸ்வத எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருக்கார், எனக்கே தன்னை தந்த கற்பகன்றபடியே தன்னையே கூட கொடுத்துருவேறான் அந்த தேவப்பெருமாள். நீ எது கேட்க போற, இவருண்ட கேட்டா இது கிடைக்குமா இது கிடைக்காதா, நம்மளாம் சிலது தான் கொடுக்குமோ சிலது கொடுக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இருந்துருக்கோம். அப்படி இல்ல, அவன் வரதன்னு ஒரு பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால எத்த கேட்டாலும் அவர் கொடுத்துருவேறான். எப்பேற்பட்ட வசந்த வஸ்துவா இருந்தாலும் கூட அவர் கொடுக்காத இருக்க மாட்டேறான். அதுதான் விஸ்வதன், எல்லாத்தையும் சமஸ்தத்தையும் கொடுக்கிறவராக எழுந்தருள் இருக்கிறவர் அவர். கிம்போதாரதையா வதீத வரதோ வாஞ்சந்தி செய்து துர்கத்தையும் என்று சொல்றார். பெருமாள் என்ன பண்ணார், அதாவது தேவாதிராஜன் எல்லா வஸ்துக்களையும் நமக்கு கொடுக்குவ, வேண்டிட்டுலாம் துருப்பவன், கொள்ள குறைவிலாசனாக இருந்திருக்கவன், அப்படி விஸ்வதனாக இருந்திருக்கிறவன். அப்ப என்னையும் ஏற்கொடுக்கு, இப்போ உண்மை நான் கொடுத்து என்ன பண்றதுப்பா, என்னையே உமக்கு கொடுத்துனேன், உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னாக்க அதுக்கு நீர் ஒத்துண்டா தானே, அது நீர் உண்மையே கொடுக்குறவராக இருந்துருக்கிறவ, என்ன கைங்கரியம் பண்றதுக்கு விடாதையா போயிட்டு இருந்தேன். ஆகையால அதையும் சொல்ல போறேன், கிதஜ்ஞன்னு சொல்றேன், எனக்கு எது நல்லதோ அது உனக்கு தெரியும், கிதத்தை பண்றது பிரியம் பிரியாது, எல்லாருக்கும் நல்லத சொல்லணும் என்ன சொல்றது, அதாவது பிடிச்சதா இருக்கிறத சொல்லணும். அந்த காலத்துல என்ன பிரியத்துக்கும் ஹிதத்துக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரியம் இதரத்து அத்தாபி எத்தியதான்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த இதரத்துன்னு சொன்னப்ப ஹிதம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த ஹிததமாக இருந்திருக்குன்னு சமயமே வரமுருணீஸ்வர எந்தம் மனுஷாய ஹிததமும் மன்யசே என்று சொல்றோம். இந்திரபிராண அதிகரணத்துல சொல்லச்சு, உபனிஷத்து கேட்கறோம், இந்திரனுக்கு சந்தோஷம் வந்துருத்தான், அவனை பார்த்து உபாசனம் பண்ணுவோன்னு. அப்ப பார்த்த உடனே வரம் நினைக்கிறோம், உனக்கு என்ன வரம் வேணுமோ சொல்லுப்பா அப்படின்னு, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், நானே எனக்கு எது ஹிதம்னு நீ நினைக்கிறியோ அதை நீயே கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்றோம். நமக்கு மாத்திரம் தெரியறதான், எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியறதான், நமக்கும் தெரியாதவனாக நாம் இருந்துட்டு இருக்கோம், எனக்கு எது நல்லதுன்றது உனக்கு தெரியும். ஆகையால நீர் அந்த ஹிதத்தை கொடுக்குறவராக இருந்துருக்கார், ஹிதஜ்ஞ என்று சொல்றார். அடுத்ததாக சொல்றார் சர்வஜ்ஞா அப்படின்னா, என்னத்துக்கு உனக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது, உமக்கு தெரியாதது எதனா உண்டானா நான் சொல்லணுமாண்ணா, உமக்கே எல்லாம் தெரியும், நான் என்ன விரும்புறேன், எதை கொடுத்தா எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்பதெல்லாம் உமக்கே தெரியும், நீர் சர்வஜ்ஞனாக இருந்துட்டு இருக்கு. பீஷ்மர் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கு, அப்படியே கீழே விழுந்துட்டு அடிப்பட்டு விழுந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ ராத்திரி போய் பார்க்கறா, பாண்டவாளும் போய் பார்க்கறா, துரியோதனும் போய் பார்க்கறா, இவன் எல்லாரும் போய் பார்க்கறா, பீஷ்மரை போய் பார்க்கறா. அப்போ அங்க இருக்கிறவாளை பார்த்து சொல்றார் அவர், இப்போ என் தலை கீழே தொங்கின்றது, இதுக்கு எதனா ஒரு ஆதாரமா எதனா வையுங்களேன்னு சொல்லி கேட்டுறேன். இதை கேட்ட உடனே துரியோதனம் ஓடி போய் ஒரு வெள்ளட்டு மொத்தையை கொண்டு வந்து வெள்ளட்டு தலைகாணியை கொண்டு வந்து அந்த தலைக்கு கீழே கொண்டு வைக்கிறான். இப்ப இதுவா நான் கேட்கல, இதை நான் கேட்கலப்பா என்ன சொல்றாரு. பக்கத்துல எதிர்பக்கத்துல அர்ஜுனன் நந்தன் இருக்கான்,
அர்ஜுனா நீ தானே பண்றியான்னு கேக்குற. தன்னுடைய அம்பரா தோணில இருந்து மூணு வில்ல அம்ப எடுக்கிறான். அந்த அம்பை எடுத்து அந்த தலை கீழே தொங்காது இப்படி சொன்னான். இதுதான்பா நான் கேக்குறேன் இப்போ அப்படின்னா. ஏன்னா அவர் காலத்தை பிரதீட்சிச்சுட்டு இருக்க, சிவகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உத்தராயணம் வரணுன்றதுக்காக பிரதீட்சிச்சுட்டு இருக்க. ஆகையால அது வரைக்கும் தாம இருக்கணும். அதுக்காக அவர் இப்ப என்ன சரீரத்துக்கு உண்டான சுகம் எதையும் அவர் விரும்பல. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுல என்ன இருக்குன்றது யார் கூடவே பழகினவாளா இருக்கோ அவளுக்கு தான் தெரியுமே தவிர எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அர்ஜுனுக்கு பீஷ்மருடைய எண்ணம் தெரிஞ்சிருக்கு. ஆகையால அவர் என்ன விரும்புறாரோ அதை பண்ணாம. பெருமாளுக்கு நம்மளுடைய இது மொத்தம் தெரியும். அவர் சர்வஜ்ஞர். இந்த சம்சாரத்துல நான் கேட்டு நீர் கொடுக்க வேண்டியதுன்றது ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்ன கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். நீர் சர்வஜ்ஞராக இருந்ததுனால நான் என்னத்துக்கு நான் என்ன கேட்கணும், இதை கொடு அது கொடுன்னு நான் கேட்கணுமா? கேட்கவே வேண்டாம், உனக்கே தெரியுமே என்றதுனால சொல்ற. சரி, அப்ப யாரும் எல்லாரும் கேட்காது இருக்கீங்களா? பெருமாள் மாத்திரம் சேவிச்சுட்டு ஒண்ணுமே உனக்கே எல்லாம் தெரியும். எனக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்றது எல்லாம் உனக்கு தெரியும். ஆக எனக்கு பிரியம் இதரதா பியதா விதரது வரத பிரபோன்னு நீ எப்படி கொடுக்குறியோ அப்படியே நான் ஏத்துக்கிறேன்னு யாரானா சொல்லிட்டு வரமா? ஒத்தரும் சொல்றது இல்லை. எனக்கு அதை கொடு இதை கொடு அதுவும் அப்படி கொடு இப்படி கொடுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்படி கேட்கறதுக்கு இருக்கச்சே அப்ப நீ எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் கேட்கற அப்படின்னு சொன்னா, வாஸ்தவம்தான் உனக்கே எனக்கு என்ன கொடுக்கணும்ன்றது தெரியும். ஆனா நான் சொல்றதுன்றது என்னுடைய ஆற்றாமையினால சொல்ல. பசங்க பரீட்சைக்கு வாசிக்கிறார், வாசிக்கிட்டு அந்த படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும், நல்லா பாஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட தான் அவள்லாம் படிக்கிறா. அம்மா அப்பாவும் அவனை பார்த்து நன்னா வாசிக்கிறா குழந்தை, நன்னா வாசிக்கிறா குழந்தை சொல்றா. என்னத்துக்கு இது சொல்லணுமாண்ணா? அவனுக்கே தெரியாதண்ணா. பின்னா அவனுக்கே தெரிஞ்சாலும் கூட தங்களுடைய ஆற்றாமை ஏதான ப்ரையாரிட்டியில கொஞ்சம் முன்ன பின்ன மாறி போயிடுமோ என்னமோ, அது கூடாதுன்றதுக்காக நம்ம பசங்களை சொல்றோம். அதே மாதிரிதான் பெருமாள் நமக்கு எப்பவுமே நல்லதான் கொடுக்க போறாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம சில சமயங்கள்ல என்ன பண்றோம்னாக்க, நம்மளுடைய ப்ரையாரிட்டியை முன்ன வைக்கிறோம். அவருடைய வருஷ கிரமத்துல அது பின்னாடி கூட வரலாமோ என்னமோ, இது முன்ன கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனை தான் இந்த இடத்துல சர்வஜ்ஞான்னு சொல்லிச்சு. உனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு இடத்துல நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன்னாக்கா, அந்த பிரார்த்தனை உனக்கு தெரியாதுன்னுட்டு நான் பிரார்த்தனை பண்ணல. உனக்கு என்னுடைய ஆற்றாமையினால இதை நீ என்ன பண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நீ எதெல்லாம் எனக்கு என்ன பண்றையோ எல்லாமே எனக்கு ஹிதத்தை தான் நீ பண்ணிட்டு இருக்க. ஆனா நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், நீ சர்வஜ்ஞன் தான், நான் உனக்கு தெரியாதத நான் உணர்த்தல, நீ தப்பா நினைச்சுக்காத என்ன ஆழ்வா அவரிடத்துல ஆழ்வான் கதர்றேன். அதோட மாத்திரம் நிக்கல, சர்வஜ்ஞான்ற சப்தத்துக்கு இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். உமக்கு தெரியாதது என்ன இருக்குன்னு சொல்ற, எனக்கு ஏதானே ஒரு ஆபத்து வந்துடுத்துனாக்க அது உமக்கு நல்லதா இருக்குமா? பூயோபி ஹந்த வசதி எதிமே பவித்ரி யாம்யா சுதர்விஷக விருத்திஷு யாதனாது சம்யக் பவிஷ்யதி ததஸ்தரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி விருதம் வரதத்வதீயம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எனக்கு கணக்கு மறுபடியும் என்ன, இத்தனை நாள் வரைக்கும் நரக்கத்துல நான் இருந்ததை பத்தி நான் பொருட்படுத்தல. ஏதோ நான் பாப்பம் பண்ண அந்த பாப்பானுபவம் நரக்கத்துல நரக்கானுபவமாக பரிணமிச்சது. ஆகையால இந்த நரக்கத்துக்கு போறதும் வரதுமா இருந்துட்டு இருந்துட்டேன் இத்தனை நாள். இப்பதான் ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேன், நான் ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டும் கூட எனக்கு கணக்கு ஒரு நரக்கானுபவம் வந்ததுன்னாக்க, அதனால எனக்கு ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை. இத்தனை நாள் போயிட்டு வந்த மாதிரி மறுபடியும் போயிட்டு வர நானே, எனக்கு ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. ஆனா உனக்கு ஒரு பெரிய இழுக்கு வந்துடும். சரணாகதானாம் சம்ரக்ஷிதான்னு ஒரு பெரிய பிருதத்தை டைட்டில மாட்டின் இருக்கார். யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ மொத்த பேரையும் நீ ரக்ஷணம் பண்றதாக வந்து சரணாகத ரட்சகன் ஒரு பேரை நீர் மாட்டின்னு இருக்கே, அந்த பேர் போயிடுமே அந்த டைட்டில் போயிடுமேன்றதுக்காக தான் நான் விசாரப்படுறேன், நான் வேற ஒண்ணும் இல்லைன்ற. அதே மாதிரி இங்க சர்வஜனாக இருந்துட்டு இருக்க, சமக்ர சக்திகனாக இருந்துட்டு இருக்க, சமக்ர சக்திகனுக்கு அடுத்தது சொல்ல போறோம்.
விஸ்வத ஹிதஜ்ஞான்னு சொல்லி எல்லாருடைய ஹிதத்தையும் தெரிஞ்சவனாக இருக்கார், சர்வஜனாக இருந்திருக்கிறவ, அப்பேற்பட்ட நீர் எனக்கு என்ன கொடுக்கணும்ன்றது உமக்கு தெரியாதான்னா, உமக்கு தெரியும் நிச்சயம் தெரியும், அதை நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணும், என்னுடைய ஆற்றாமையினால நான் சில வார்த்தைகளை சொல்றேன் நானு என்று ஆழ்வான் சாதிக்கிறார். சமக்ர சக்திகான், ஐயோ சிலதெல்லாம் என்னால முடியாத முடியாததை கேட்டாக்க என்ன பண்றது, என்னண்ட கதறலாம், பெரிய தனிக்கனா இருக்கலாம், அவனுண்ட என்ன முடியுமோ முடியத்த கேட்டவனாக்கா அவன் கொடுக்கலாம். அவனால அவனால முடியாத ஒரு விஷயத்த கணக்கு கேட்டுட்டு அவன் காலில் விழுந்து காலை பிடிச்சி அழுதுண்டா மாத்திரம் என்ன பிரயோஜனம்? அவனிடத்துல இத்தனை தயாகுணமோ பொறுமையோ எல்லாம் இருந்தா கூட அந்த சக்தி கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அவன் சர்வஜனா இருந்தா கூட சர்வசக்திமானா இல்லாத போயிட்டான்னாக்க கடைசியில் அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். இந்த ஒரு படிப்படியா ஆழ்வான் சாதிக்கிறதுனுடைய விசேஷம், முதல்ல தயாகுணம் இருக்கணும். அவன் காலில் விழுறோம் கழிச்சே தயாகுணம் இருந்தாதான் அவனை திரும்பியே பார்ப்பான், கீழே குனிஞ்சே பார்க்க போறான். அந்த தயாகுணம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஐயோ பாவம் நம்ம கஷ்டப்படுறானே இவன் கஷ்டத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்னு முதல்ல சொல்லி நினைக்கிறது ஒண்ணு. அவன் வரத்தை கொடுக்கறோன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவனா இருந்தாதான் அவன் திருவடியில விழத்துல பலம் இருக்கு. அவன் பொறுத்துக்கணும், நம்மளே அவனிடத்துல எத்தனையோ தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிறவனாக இருந்தான்னாதான் அதை பண்ணுவான். தப்ப மன்னிக்காதவனாக இருந்தான்னாக்க நாம அவனிடத்துல சரணாகதி பண்ணா கூட அவன் ஏத்துக்க மாட்டான். எல்லாரிடத்திலையும் ஹிதத்தையே விரும்புறவனாக இருந்தாலும் கூட, நம்ம விஷயத்துல ஹிதத்தையும் விரும்புறவனாக இருந்தாலும் கூட, எது ஹிதமோ அந்த ஹிதத்தை பண்றதுக்கு உண்டான சக்தி இல்லாத போயிடுச்சுன்னாக்க அந்த ஹிதம் இருந்து பிரயோஜனம் இல்லை. தன்னையே கூட கொடுத்து விடலாம், ஆனா தனக்கு முடியாத ஒரு காரியம் ஒண்ணு இருந்ததுன்னா அதை எப்படி கொடுக்க முடியும்? தன்னிண்டே என்ன இருக்கிறதோ அதை தான் கொடுக்க முடியும். இப்படி சர்வஜனாக இவனுக்கு அதுக்கு மேல இவனுக்கு எது நல்லது கெட்டதுன்றது முதல்ல தெரியாத போயிடுச்சுனாக்கா அது விசாரம். இது எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் தெரிஞ்சின்றவனாக இருந்தன்றிருக்கும், அதை கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாத போயிட்டான்னாக்கா என்ன பண்றதுன்னா, அந்த மாதிரி இல்லப்பா நீ ஒன்னால முடியாதது ஒண்ணுமே கிடையாதுன்னு தேவைப்பெருமாளை பார்த்து சொல்ற. சமக்ர சக்திக்கா அப்படின்னு சொல்ற, வா உமக்கு சக்தி வைக்கல, உமக்கு எங்கேயான ஒரு குறவு இருக்கான்னா உம்மிடத்துல இல்லாத உம்மால முடியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது. பராஸ்தி சக்தி விதைவ ஸ்ரூயது சுவாபாவிகி, எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கிற சக்தி மொத்தம் இயல்பு. நமக்கு ஏதனா ஒரு சக்தி வந்ததுன்னா அது அவங்க கொடுக்கறதுனால ஏற்படுற சக்தி. அது இப்படிப்பட்ட நிலையில ஒன்ன நான் பிரார்த்தனை பண்றேன், ஒரே ஒரு விஷயத்தான் நான் பிரார்த்தனை பண்றேன், இந்த பிரார்த்தனைய பொய்யாக்காமல் எனக்கு பண்ணி கொடுப்பா சொல்ற. என்னப்பா உணன்ற இவ்வளவு சம்போதனை இவ்வளவு சொல்லி சொல்றையே, தயாளு வரத சமானதே விஸ்வஜனீன விஸ்வத ஹிதஜ்ஞ சர்வஜ்ஞ சமக்ர சக்திக்கான்னு இத்தனை விசேஷணங்கள் சொல்லி இத்தனை சம்போதனத்தோட என்னை கூட்டு கேட்கறியப்பா, உனக்கு என்னப்பா வேணும்னு அந்த தேவப்பெருமாள் அப்படியே ஒரு அனுகிரகம் முகனாக அப்படி ஆழ்வான பார்த்து அப்படி குனிஞ்சு கேட்கிறேறான். அப்ப சொன்ன, பிரசஹியமாம் பிராப்பய தாசியமேவதே, நான் ஒன்னுட்ட வேற எதுவும் கேட்கலப்பா, நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், மாம் தே தாசியமேவ அப்படின்னு, நான் உனக்கு அடிமையாக இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை நீ ஏற்படுத்தணும். இது பிரசஹியன்ற வார்த்தை சொல்லியிருக்க, எப்படியாவது அதை பண்ணி வை, எப்படியாவது பண்ணி வையினாக்க நான் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான யோக்கியத்தை இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அந்த தகுதி இருக்கிறவன் இல்லாதவன்றதெல்லாம் பார்க்காத, என் விஷயத்துல இருக்கிற குணதோஷங்கள் எதையுமே பார்க்காத நான் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை எனக்கு நீ ஏற்படுத்து. நான் உனக்கு அடிமையாக இருந்துருக்கேன், அந்த அடிமைத்தனத்துக்கு நீ ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ற. பிரசஹியமாம் பிராப்பய தாசியமேவதே என்று அழ்வான் இப்படி இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தை சேவிக்க செய்ய போற அர்த்தம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அர்த்தம்லாம் ரெண்டாம் பட்சம்தான். அந்த சேவிக்க செய்ய நமக்கு கண்ணில் ஜலம் வரும், இப்படி எல்லாம் ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற என்று. ஆகையால ஆழ்வானுடைய பிரார்த்தனை ஒரு சமயத்திலையும் வீணா போகாது. அந்த தேவபெருமானுடைய அனுகிரகம் ஆழ்வானுக்கு மாத்திரமில்ல, நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருந்துட்டே இருக்கு. நம்மளுடைய ஹிதைஷியாகவே தேவபெருமாள் விளங்குகிறான்.
அவனிடத்துல நாம பக்தி இருந்து அவனிடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டு போனாக்கா அவன் எது பண்ணாலும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவார். ஆகையால அப்படி அந்த ஒரு எண்ணத்தோட தேவைப்படுவாள் எப்பவும் நாம பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் நமக்கு வரணும்ன்றத இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் தெரிவிக்கிறார். அயே தயாளும் வரதக்ஷமா நிதே விசேஷதோ விஸ்வஜனீன விஸ்வதா ஹிதஜ்ஞ சர்வஜ்ஞ சமக்ரசக்திக பிரசஹ்யமாம் பிராபயதாஸ்யமேவதே. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.